இப்போ நம்ம ரோட் மேப் பார்த்துடலாம். ஸோ ரோட் மேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டெக் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதுக்கான ரோட் மேப் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம எங்கே படிக்க ஆரம்பித்து எங்கே முடிக்கணும், நம்ம என்ன படிக்கணும், அதோட மேப் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜாவா படிக்கணும்னா எங்கெங்கே ஆரம்பிக்கணும், எங்கெங்கே முடிக்கணும், என்னென்னலாங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, பைத்தான் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் ரோட் மேப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும், இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கோர் கான்செப்ட் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் ஜாவா, கோர் ஜாவான்னு ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிற இந்த என்டையர் கோர்ஸ் வீடியோலையுமே, இந்த ஃபுல் லென்த் வீடியோலையுமே நான் என்னென்ன டாபிக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எல்லாமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோர் ஜாவாவில் வரும். ஓகேங்களா? அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸும் ஒரு சிலது முக்கியமாக தேவைப்படுறத நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ இப்போ இந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு டீச் பண்ணுற இந்த கான்செப்ட் வச்சுட்டே என்னால் வந்து இன்டர்வியூக்குள்ளே போக முடியுமானா? தாராளமாக முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜாவா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருக்கலாம், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம், ஜாவா நான் படிக்கணும்னு நினச்சி வர்றேங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷருக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்படி கிடையாது. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? சரி, நான் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து சிலபஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆரம்பித்து யூஸ் அட்வான்டேஜ், ஜாவாவோட யூஸ் கேசஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜாவா, அதுக்கப்புறம் ஜாவாவோட ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஜாவாவில் JDKக்கும் JREக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோஸ்லேயும் எப்படி பண்ணுறது, லினக்ஸ்லேயும் எப்படி பண்ணுறது, ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டுமே இருக்குது, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், அப்புறம் ஐடி, நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஐடியில் தான் நம்ம கோட் அடிப்போம், நோட் பேட்லையோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லையோ நம்ம அடிக்க போகிறதுல, ஒரு ப்ரோக்ராமருக்குன்னு ஏற்ற ஒரு இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட், இப்போ எக்லிப்ஸ், இன்டெலிஜென்ட், நிறையா டூல்ஸ் இருக்குது, அதில் போய் நம்ம கோட் அடிக்க போகிறோம். ஸோ அது மாதிரி ஐடிஸ்னால் என்ன, ஸோ அதில் எப்படி கோட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ வந்து டாட் ஜாவா, டாட் கிளாஸ் இதோட பைட் கோடுன்னு சொல்லுவாங்க ஜாவாவில், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் ஜார் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரன் டைம்லேருந்து வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது, மெத்தட்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் கமெண்ட் லைன்ஸ், நம்ம ஜாவாவில் கமெண்ட் லைன்னா என்ன, அதை எப்படி பண்ணுவோம், அப்புறம் ஜாவாவில் பேக்கேஜ்னால் என்ன, ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்ஸ் அண்ட் மாடிஃபயர்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்பு, அரே, அரே லிஸ்ட்டு, ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம், அப்புறம் ப்ரொசீஜரல், ஊப்ஸு, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட், இதில் கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்னு நிறையா இருக்குது, அது ஒரு 7 கான்செப்ட், 6லேருந்து 7 கான்செப்ட் இருக்குது, அது எல்லாமே இந்த ஊப்ஸ்குள்ளே வரும். இதை கம்ப்ளீட் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அப்புறம் நான் ஆக்சஸ் மாடிஃபயர்னா என்ன, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, சூப்பர் கீவேர்ட்னா என்ன பண்ணும், திஸ் கீவேர்ட்னா என்ன பண்ணும், அடுத்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது, நம்ம ஒரு 10 ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அப்புறம் ரெஜெக்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஜாவா சீரியலைசேஷன், ஜாவா JDBC, ஒரு டேட்டா பேஸோட எப்படி வந்து ஜாவாவை கனெக்ட் பண்ணுறது, MySQL டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருப்பேன். அப்புறம் கலெக்ஷன், இது ப்ரீடிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர், லிஸ்ட்டு, செட்டு, மேப்புங்கிற மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த 36 டாபிக் நான் இங்கே காமிச்சிருக்கேன், இந்த 36 டாபிக் தான் இந்த ஜாவா கோர்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். அண்ட் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தமிழில் போட்டுட்ருக்கேன், லைக் பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங், எஸ்பெஷலி பிக் டேட்டாவில் மட்டும் 17 மணி நேரம் கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி லினக்ஸ், சீக்வல், டேட்டா பேசஸ்ங்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் தமிழ்ல போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 800+ வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. ஸோ என்னோட சேனலோட பேர் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ மறக்காம போய் பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அண்ட் தென் என்னோட லிங்க்டின்ல SB கௌதம்னு போட்டீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வரும். ஸோ இது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு இதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. பிகாஸ் இதில் எல்லாத்திலையும் நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.